வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். இன்னைக்கு நாம ஆஸ்கர் வைல்ட் எழுதின த நைட்டிங்கேல் அண்ட் த ரோஸ் அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம். கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு இளம் மாணவன் அவனோட தோட்டத்துல நின்றுகிட்டு ஒரே ஒரு சிகப்பு ரோஜா கொடுத்தா என் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னான், ஆனா என்னோட தோட்டத்துல ஒரு ரெட் ரோஸ் கூட இல்லையே அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த தோட்டத்துல இருக்கிற ஓக் மரத்துல இருந்து ஒரு நைட்டிங்கேல் பறவை அவனை பார்க்குது. இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல வானம்பாடி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி பாட்டு பாடக்கூடிய ஒரு சிறு பறவை அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் இப்பவும் பேசிக்கிட்டே இருக்கான், ஒரு ரெட் ரோஸ் கூட இல்லையே, சே சந்தோஷம் எவ்வளவு அற்பமான பொருளை சார்ந்திருக்கு, வாழ்க்கையோட தத்துவம் அது இதுன்னு அவ்வளோ படிச்சிருக்க, ஆனா ஒரு ரெட் ரோஸ் எல்லாத்தையும் வீணாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த நைட்டிங்கேல், ஆஹா கடைசியா நம்முடைய உண்மையான லவர் வந்துட்டான், இவனுக்காக எவ்வளவு நான் பாடியிருக்கேன், இவனை பத்தி நான் நட்சத்திரங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேனே, ஆனா அவனோட முகம் இப்ப வெளியில் போய் சோகத்துல இருக்குதுன்னு நைட்டிங்கேல் சொல்லுது. அந்த ஸ்டூடெண்ட்டு, இளவரசர் தர விருந்துல நான் மட்டும் கலந்துக்கிட்டா என்னோட காதலி என் கையை பிடிச்சிக்கிட்டு விடிய விடிய டான்ஸ் ஆடுவா, என்னோட தோல்ல சாஞ்சிப்பா, ஆனா இங்க ஒரு ரெட் ரோஸ் கூட இல்லையே, என்ன செய்யறதுன்னு திரும்பவும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப நைட்டிங்கேல், இந்த உண்மையான காதலன் சோகத்துல இருக்கிறப்ப நான் ஏன் பாடணும், காதல் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம், நவ ரத்தினங்களை விடவும் விலை மதிக்க முடியாதது, காதலை சந்தையில வாங்க முடியாது, காதலுக்கு ஈடு இன எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லு. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டு, இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவ ஆடுவா, ரொம்ப நளினமா சூப்பரா ஆடுவா, ஆனா நான் அவ கூட டான்ஸ் ஆட முடியாது, ஏன்னா என்கிட்ட ரெட் ரோஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுவுறான். அந்த வழியா வேகமா போற பள்ளி ஒண்ணு ஏன் அழுகுறான் அப்படின்னு கேக்குது அந்த நைட்டிங்கேல்ட்ட. என்னாச்சு அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே கேக்குது. நைட்டிங்கேல் பக்கத்துல இருந்த டெய்ஸி அப்படிங்கிற ஒரு பூ இவன் ஏன் அழுகுறான்னு கேக்குது. அதுக்கு சொல்லுது, அவனுக்கு ஒரு ரெட் ரோஸ் வேணுமா அதனால அழுகுறான் அப்படின்னு சொல்லுது நைட்டிங்கேல். அந்த பள்ளி, பட்டாம்பூச்சி, டெய்ஸி, இது எல்லாம் எதுக்கு அவனோட ஃபீலிங் புரியவே இல்லை, எல்லாம் அது வேலை பார்க்குது. அந்த மரத்துல சோகமா உட்காந்துருந்த நைட்டிங்கேல் ஒரு தோப்புக்கு பறந்து போச்சு. அங்க அழகா ஒரு ரோஜா செடி ஒன்று இருந்துச்சு. அதுகிட்ட இந்த நைட்டிங்கேல் கேக்குது, எனக்கு ஒரே ஒரு ரெட் ரோஸ் கூட, நான் உனக்கு இனிமையான பாட்டு ஒன்று பாடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ரெட் ரோஸ் செடி சொல்லுது, என்னால தர முடியாது, ஏன்னா நான் வெள்ளை ரோஜா, வேணும்னா என் தம்பி பழைய சூரிய கடிகாரத்துக்கிட்ட இருக்கான், அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுது. இந்த நைட்டிங்கேலும் அங்க பறந்து போய், நான் உனக்கு இனிமையான பாட்டு பாடுறேன், நீ எனக்கு ஒரு ரெட் ரோஸ் கொடு அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த செடியும், என்னால முடியாது, ஏன்னா நான் மஞ்சள் ரோஸ், வேணும்னா என் தம்பி ஒருத்தன் அந்த ஸ்டூடெண்ட் வீட்டு ஜன்னலுக்கு கீழே இருக்கான், அவங்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுது. நைட்டிங்கேல் பறவையும் வந்து அந்த ரோஸ் செடிகிட்ட கேக்குது. அதுக்கு அந்த ரோஸ், குளிர்காலம் என் நரம்புகள் எல்லாம் கொன்னுடுச்சு, இப்போதைக்கு என்னால பூ பூக்க முடியாது, அதனால இந்த வருஷத்துல என்னால பூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. ஒரே ஒரு ரெட் ரோஸ் கொடு அப்படின்னு நைட்டிங்கேல் கேக்குது. சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு செடி சொல்லுது. என்னதுன்னு நைட்டிங்கேல் கேக்குது. உனக்கு ரெட் ரோஸ் வேணும்னா ராத்திரி முழுக்க நீ பாட்டு பாடு, உன்னுடைய மார்புல எனது முள்ள குத்தி அதோடைய ரத்தம் என்னுள்ள ஓடுற வரைக்கும் நீ பாட்டு பாடு, அப்பதான் அந்த பூ மலரும் அப்படின்னு செடி சொல்லுது. ஒரு ரோஸுக்கு டெத்து ரொம்ப பெரிய வேலை தான், ஆனா உயிர் எல்லாருக்கும் இனிமையான ஒன்று தானே, காதல் வாழ்வை விட மேலானது இல்லையா அப்படின்னு அந்த நைட்டிங்கேல் நினைச்சுக்கிட்டு, ஒரு மனிதன் வாழ்வை விட பறவையின் சாவு என்ன அம்மா பெருசா அப்படின்னு நினைக்குது. நைட்டிங்கேல் பறந்து அந்த மாணவகிட்ட வருது. அவன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான், பி ஹாப்பி, உனக்கு உன்னோட ரெட் ரோஸ் கிடைக்கும், நான் அதை உனக்காக வாங்கிட்டு வந்து தருவேன், அதுவும் என் உயிரை கொடுத்து உனக்காக அதை கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அது எதுவும் அவனுக்கு புரியல. தன்னோட நோட் புக்கை எடுத்து அதுல என்னவோ எழுத படிக்க தொடங்குறான். ஆனா அந்த நைட்டிங்கேல் சொன்னது அது கூடு கட்டி இருந்த அந்த ஓக் மரத்துக்கு புரிஞ்சுது. வருத்தப்பட்டு சோகமா நைட்டிங்கேல் கிட்ட, எனக்காக கடைசியா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேக்குது. நைட்டிங்கேலும் அற்புதமா பாட்டு ஒன்ன பாடு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் அது எதையும் கவனிக்காம தன்னோட நோட்டுல அந்த பெண்ணை பத்தி விரக்தியில ஏதோ எழுதிக்கிட்டு போறான், போய் ரூம்ல படுத்துக்கிறான், அப்படியே தூங்கியும் போயிடுறான். இரவு ஆனதும் நைட்டிங்கேல் அந்த ரோஸ் கிட்ட போகுது. வானத்துல நிலா கிளம்பி மேல மேல வருது, இதை பாட ஆரம்பிக்குது. காதலை பத்தியும் காதல் எப்படி பிறக்குது வளருது அப்படின்னு இந்த நைட்டிங்கேல் பாடு. ஆனா அந்த ரோஸ் என்ன சொல்லுது, இன்னும் நெருக்கமாவா, சீக்கிரம் இல்லைன்னா பகல் வந்துடும் அப்படின்னு சொல்லுது. நைட்டிங்கேலும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போய் அந்த ரோஸோட முள்ளுல தன்னோட மார்பை வச்சு அழுத்துது. ரத்தம் பீறிட்டு கிளம்பி அந்த ரோஸ் செடிக்குள்ள போகுது. அப்பதான் அந்த செடியில ரோஸ் சிகப்பு கலர்ல பூக்க ஆரம்பிக்குது. பாரு பாரு, சீக்கிரம் பூ பூத்து முடிஞ்சுது
ஆனால் அந்த நைட்டிங்கேல் எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா அது இறந்து போயிடுச்சு. அந்த முள்ளில் அப்படியே மாட்டியே செத்து போச்சு. ஆனால் அந்த செடியில் அற்புதமான ஒரு சிகப்பு கலர் ரோஸ் மட்டும் அப்படியே பூத்துருக்கு. மறுநாள் அந்த ஸ்டூடெண்ட் எழுந்து வந்து பார்க்குறப்ப அந்த ரோஸ் பூத்துருக்கிறத பார்க்குறான். இந்த ரெட் ரோஸ் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறித்து தன்னோட தொப்பிகளை வச்சுக்கிட்டு ப்ரொஃபஸர் வீட்டை நோக்கி போகிறான். அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணு தான் இவனை டான்ஸ் ஆட கூப்பிட்டவன். இவனும் சந்தோஷமாக கிளம்பி அவளை பார்க்க போகிறான். அவளும் வாசப்படியிலே உக்காந்துருக்கா. இவன் அந்த ரோஸை கொடுத்ததும் அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த ரோஸ் எப்படியும் என் ட்ரெஸ்ஸுக்கு சேராது, ஏன்னா அரண்மனையிலேருந்து எனக்கு நிறைய நகை பூக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் கோபத்தில் நீ நன்றி கேட்டவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரோஸை தூக்கி ரோட்டில் அப்படியே வீசுகிறான். அந்த நேரம் அந்த வழியாக போகிற வண்டி ஒன்று அது மேலே ஏறி அந்த பூவை நசுக்கிடுது. இப்போ அவள் கோபமாக பேசுகிறான், நன்றி கேட்டவளா, நீ யார் முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதுவும் அநாகரிகமாக நடந்துக்கிற, உன்னோட ஷூவுக்கு ஒரு சில்வர் பக்கிள்ஸ் வாங்க கூட உன்னால் முடியல, நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். என்ன ஒரு முட்டாள்தனமான காதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடு திரும்புகிறான். காதல் சுத்த வேஸ்ட். தத்துவம், ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ் இது இருக்கிற உபயோகம் கூட காதலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு திரும்ப போயிட்டு தூசு படிஞ்சு போன ஒரு பெரிய கட்ட புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். கதையும் அதோட முடியுது. இந்த கதையில் ஆஸ்கர் வைல்ட் எதை சொல்ல வர்றாருன்னா, உண்மையான காதல் நம்ம சுற்றி இருக்கிற எளிமையான மனிதர்களிடம் இருக்கிறது. அந்த நைட்டிங்கல் பறவையை போல, அந்த நைட்டிங்கல் பறவைகிட்ட ரொம்ப அன்பாக இருந்த அந்த ஓக் மரத்தை போல. ஆனால் நாம் எதையும் இது எதையும் புரிஞ்சிக்காம நம்மை விட மேலானவர்களை மட்டுமே நாம் காதலிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய மைய கருவாக இருக்குது. நன்றி.